ஹை ஹலோ வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் தமிழ் சேனல் ப்ரோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டோட்டலாக வந்துட்டு இப்போ ஸ்கை அண்ட் ஜெராக் இவங்க எல்லாம் வந்து அவுட் ஆயிருக்கிறாங்க ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் மேட்சஸில் அவங்க விளாடுறது ரொம்ப ரேர்னு சொல்கிறாங்க ஸோ அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள் சப்போஸ் அவங்க இல்லை அப்படிங்கிற விஷயம் இருந்ததுன்னா பிளேயிங் லவுண்ட் காம்பினேஷன் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அதை பற்றி இந்த இடத்துல நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சூரியகுமார் யாவது ஜெரக் கோய்சே அந்த அந்த இன்ஜூரி அப்டேட் ஸோ அதை வந்து பிளேயிங் லவுண்ட் சொல்லும் போதே உங்களுக்கு வந்துட்டு நான் கரெக்டாக சொல்கிறேன் பிளேயிங் க்ளவுண்டை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் ஓப்பனிங்கில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது நம்மளுடைய ரோஹித் சர்மா நிஷான் கிஷான் அவங்க தான் வந்துட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸாக இருப்பாங்க இஷான் கிஷான் கண்டிப்பாக இந்த தடவை ஒரு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆகணும் இன்டர்நேஷனல் சைடில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கான்ட்ராக்டை இழந்து நம்மளுடைய இஷான் கிஷான் இப்போ இருக்கிறாரு ஸோ அதெல்லாம் வந்து மீட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரோஹித்தும் இஷான் கிஷானும் வேறு லெவலில் வந்துட்டு ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அப்படிங்க கொடுக்கணும் அது கிஷான் கிஷான் ஒரு பிரைமரி லெவல் ஆஃப் மிகப்பெரிய எஃபோர்ட் கொடுக்கணும் இவங்க தான் ஓப்பனிங்கில் இருக்க போகிறாங்க ஸோ மிடில் ஆர்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு இடத்துல தான் வந்துட்டு மூணு பேரை நான் வச்சுருக்கேன் திலக்கொர்மா சூரியகுமார் யாதவ் அண்ட் ஹர்திக் பாண்டியா ஸோ இவங்க தான் வந்துட்டு ப்ரைமரியாக அந்த ஒரு மிடில் ஆர்டரில் லீட் பண்ண போகிற பிளேயர்ஸ் இதில் வந்து திலக்கொர்மாவுக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ அவங்க அவைலபிள் ஹர்திக் பாண்டியா தான் இந்த தடவை கேப்டனாக இருக்கிறாரு ஸோ அவர் தான் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸாக ஆர் லெவலில் வந்து லீட் பண்ண போகிறாரு சூர்யகுமார் யாதவ் தான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் டவுட் ஸோ அவர் இருக்கிறது தான் ரொம்பவே வந்து டவுட்டில் போயிட்டுருக்கு சூரியகுமார் யாதவ் இல்லை அப்படின்னா அந்த ஒரு இடத்துல மும்பை கண்டிப்பாக நீகல் வதிராவை தான் பிரைமரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக வைப்பாங்க காரணம் ரீகுவதிராவை தான் ஸோ அவங்க வந்துட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இன் பிளேயிங் லெவல் லாஸ்ட் சீசன்லேயே ஸோ நீகல் வதிராவை வந்துட்டு ஓப்பனிங்ல தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சப்போஸ் அவங்க நீகல் வீராவாக தான் சூரியகுமார் யாதவோட பிளேஸில் வைக்கிறாங்கன்னா என்னோட இன்னொரு சஜஷன் விஷ்ணு வினோத் மிடில் ஆர்டரில் ஒரு நல்ல ஒரு பிளேயர் ஸோ அதனால் விஷ்ணு வினோத் வந்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே வந்துட்டு செம்ம எஃபிஷியண்ட்டாகவும் ஒரு எஃபெக்டிவாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை ஸோ விஷ்ணு வினோத் அப்படி இல்லைனா நீள் வெத்திர ரெண்டு பேர்த்து யாராவது ஒருத்தரை வச்சுட்டு ஸோ அடுத்து நம்ம ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்கு வந்துட்டு மூவ் ஆன் ஆகணும் ஸோ ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஒரு இடத்துல நான் முகமது நபியை வந்துட்டு சூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஏன்னா ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக வந்துட்டு சம சூப்பரான ஒரு பிளேயர்னா முகமது நபி கண்டிப்பாக வந்து அவரை நம்ம யூஸ் பண்ணணும் ஏன்னா முகமது நபி எப்படின்னா ரொம்ப ரேஷ் யாராவது ஒருத்தர் இல்லை இருக்க முடியும் அதில் முகமது நபியை நான் சூஸ் பண்ணுறேன் ஸோ அதே மாதிரி ஸ்பின் அட்டாக்ல இன்னும் ஒரு பிளேயராக பார்த்தீங்கன்னா கோபாலை உள்ளே நான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன் ஸ்ரேஷ் கோபாலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு தரமான ஒரு பிளேயர் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் பியூஷ் சாவலாவுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் ஸோ பியூஷ் சாவலா அப்படி இல்லைன்னா வந்துட்டு கோபால் அப்படி பார்க்கும்போது பிரைமரிய பியூஷ் சாவா வச்சுட்டு ரொட்டேஷனில் வந்து ஷேஷ்கோபாலுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் ஸ்பின் அட்டாக் இந்த இடத்துல செட்டில் ஆயிரும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா பும்ரா அண்ட் நம்மளுடைய ஜேசான் பேகர் இந்த இடத்துல வந்துட்டு கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டு அடுத்த ஒரே ஒரு ஓவர்சீஸ் பாட் நம்மட்ட இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜெராக் கோயிச்சை யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஆப்ஷன் ஜெராக் கோயிச்சே அவைலபிள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக துஷாராவது யூஸ் பண்ணுவாங்க அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஸோ பேஸ்

நான் உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஆகாஷ் மத்துவாவில் வந்துட்டு ப்ரைமரி இம்பாக்ட் பிளேயராக நான் உள்ளே வந்து கொண்டு வரேன் ஸோ என்னுடைய ஒப்பீனியனில் இதுதான் மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லெவல் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிளேயிங் லெவலாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்